பேரடைஸ் தமிழ் இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே நம்ம வீட்டை எப்பவுமே கிளீனா ஃப்ரெஷ்ஷா நல்லா வாசனையா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் வந்து அதிக செலவு இல்லாமல் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸை வச்சு நம்ம வீட்டை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாசனையாக எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு 12 சூப்பரான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 12 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கியூமேத் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வீடு எப்பவுமே வாசனையாக இருக்கணும்னா அதுக்கு ரூம் ஸ்ப்ரே வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ டிஐஒய் ரூம் ஸ்ப்ரே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறேன். இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போல்லாம் ஷாம்பு மாதிரி சாஷேல கூட ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் கிடைக்குது, சாஷே கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காலியான பாட்டில் எடுத்திருக்கேன், அதில் வந்து 2 மூடி அளவுக்கு ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் ஊற்றிக்கிறேன். கை தொடுற அளவுக்கு சூடாக இருக்கிற மாதிரி வார்ம் வாட்டர் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. 2 மூடி ஃபேப்ரிக் கண்டிஷ்னருக்கு 1/2 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஷேக் பண்ணிட்டோம்னா நம்ம ரூம் ஸ்ப்ரே ரெடி. இதை வந்து நம்ம அப்படியே ரூமில் ஸ்ப்ரே பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற கர்டைன்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதே மாதிரி டோர் மேட்லேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம வீடு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்கும். ஒரு சிலர் வந்து இந்த டிஐஒய் ரூம் ஸ்ப்ரேல பேக்கிங் சோடா எசென்ஷியல் ஆயில் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நம்ம ஸ்க்ரீனில் திட்டு திட்ட கரையாயிரும். அதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் 2 பொருள் தான், ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி தண்ணி, அவ்வளோதான். ஸ்க்ரீன் வந்து காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கரையுமே இருக்காது, வீடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம அடிக்கடி வீட்டில் சாம்பிராணி புகை போடுறது வந்து வீட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக வச்சுக்கோன்னு. ஆனால் இந்த புகை பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் ரொம்ப அலர்ஜி ஆகுது. டாக்டர்ஸே வந்து சாம்பிராணி புகை போடக்கூடாது அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம வீடுகளில் சாம்பிராணி போடுற பழக்கத்தை வந்து நம்ம விட்டுட்டோம். ஆனால் புகையே இல்லாமல் நம்மளால சாம்பிராணி போட்டுக்க முடியும். ஜஸ்ட் அந்த வாசனை மட்டும் வீடு ஃபுல்லாக பரவுற மாதிரி சாம்பிராணி போட்டுக்கலாம். ஸோ புகையில்லை, அலர்ஜி இல்லை. அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரிஜினல் சாம்பிராணி கட்டியை வந்து இந்த மாதிரி கவருக்குள்ளே வச்சு இப்படி இடித்தோம்னா பவுடர் மாதிரி ஆயிரும். இப்போலாம் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் டிஃப்யூசர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த டிஃப்யூசரை ப்ளக் பண்ணி ஆன் பண்ணோம்னா இந்த லைட் எரியும், மேலே இருக்கிற இந்த தட்டு வந்து சூடாகிட்டே இருக்கும். இந்த பவுடரை கொஞ்சம் எடுத்து நம்ம இந்த பிளேட் மேலே வந்து தூவி விட்டு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சாம்பிராணி வந்து அப்படியே உருகி நம்மளுக்கு வாசனை மட்டும் வீடு ஃபுல்லாக பரவிட்டுருக்கோம், ஆனால் புகையே இருக்காது. இந்த மெத்தடு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த சாம்பிராணியோட பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு வந்து புகை இல்லாமல் அலர்ஜி இல்லாமல் வந்து நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எலக்ட்ரிக்கல் டிஃப்யூசரை வந்து நம்ம கற்பூரத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் நிறைய கொசு இருக்குது அப்படின்னா 2-3 கற்பூரத்தை வச்சு ஆன் பண்ணி விட்டோம்னா அந்த கற்பூர வாசனைக்கு கொசு எல்லாம் ஓடி போயிடும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கிளீனாக வச்சுருக்கோம், ஆனால் எங்கேருந்தோ ஒரு மைல்டாக ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஸ்மெல் எங்கேருந்து வருதுன்னே தெரியலையே, எல்லாம் கிளீனாக தானே இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருக்கோம். அந்த ஸ்மெல் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் சிங்க்லேருந்து வரும், இல்லைன்னா வாஷிங் மிஷின்லேருந்து வரும். மோஸ்ட்டாக எல்லா கிச்சன் சிங்க்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபில்டரில் ஹோல்ஸ் பெருசாக இருக்கிறதால நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது இந்த சாத பருக்கையெல்லாம் வந்து உள்ளே போயிடும். அது போய் கிச்சன் சிங்கில் அடைப்பு ஏற்படுத்திடும், பேட் ஸ்மெல் வரும். அதனால் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற ஃபில்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நெட்டு டைப்பில் இருக்கிற ஃபில்டர் வந்து இப்போல்லாம் ஸ்டாண்டர்ட் சைஸில் கிடைக்குது நம்மளுக்கு. இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சாத பருக்கை கூட உள்ளே போகாது, சிங்க் அடைப்பு ஏற்படாது. மாசத்தில் ஒரு தடவை வந்து நம்ம கண்டிப்பாக அந்த சிங்க் பைப்பை வந்து டீப் கிளீன் பண்ணணும். நான் எப்படி டீப் கிளீன் பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து காஸ்டிக் சோடா. இது வந்து எல்லா ஹார்ட்வேர் கடைகள்லையும் கிடைக்கும், அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
இந்த காஸ்டிக் சோடாவை வந்து நம்ம வெறும் கையில் தொடக்கூடாது, க்ளவுஸ் போட்டுட்டு தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை உங்ககிட்ட க்ளவுஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து கையில் மாட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இந்த காஸ்டிக் சோடாவை எடுத்து அந்த சிங்க் பைப்புக்குள்ளே போட்டுருங்க. ஒரு லிட்டர் அளவுக்கு நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை வந்து அதில் அப்படியே ஊற்றி விட்டுருங்க. இதை வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு கால் மணி நேரம் விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம பச்சை தண்ணி விட்டு கழுவினோம்னா அந்த பைப் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். நம்மளுக்கு இந்த காஸ்டிக் சோடா பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான விஷயம். இதை யூஸ் பண்ணி தான் என்னோடய கிச்சன் சிம்னியை நான் அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பைப்பு க்ளீன் ஆயிருச்சு. இந்த பைப்பிலேருந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சானி ஸ்டிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு ஒரே ஒரு ஸ்டிக்கு பயன்படுத்தினா போதும். இது விலை ஜாஸ்தியெல்லாம் இல்லை, கம்மி தான். இந்த மாதிரி சிங்க்குள்ளே ஜஸ்ட் போட்டு விட்டுறணும், அவ்வளோதான். இதில் வந்து அந்த பைப் எங்கேயாவது வளையிற இடத்துல வந்து இது போய் இப்படி நின்றுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த என்சைம்ஸை ரிலீஸ் பண்ணி நம்ம சிங்க்கு வாசனை இல்லாமல் பார்த்துக்கும். இது இப்போ ஒரு 3-4 மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல் வந்து நம்ம வாஷிங் மிஷின்லேருந்து வர வாய்ப்பு இருக்குது. வாஷிங் மிஷினில் எப்படி பேட் ஸ்மெல் வரும்னு யோசிக்கிறீங்களா? மிஷினில் எங்கே அழுக்கு சேருது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து எப்பவும் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் லோடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சி ஓப்பன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாப் இருக்கும். இந்த நாபை நம்ம திறந்தோம்னா உள்ளே தண்ணி தேங்கி இருக்கும், அந்த தண்ணி எல்லாம் வந்து வெளியில் வரும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாமல் காயின் சேஃப்டி பின்னெல்லாம் இருக்கும் போதே ட்ரெஸ்ஸை துவைக்க போட்டுட்டோம்னா அந்த காயின் பின்னெல்லாம் வந்து இங்கே தான் கலெக்ட் ஆகிருக்கும். நம்மளுக்கு இந்த தண்ணி வந்து ரொம்ப நாள் தேங்கி இருந்துட்டா இதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும். அதனால நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை இதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த நாப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும். இதை வந்து நான் கொஞ்சமாக டிஷ் லிக்விட் விட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டு திருப்பி போட்டுருவேன். பார்த்தீங்கன்னா ஸ்மெல் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் துணி துவைச்சி முடிச்சுட்டு வெளியில் எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்கட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு ட்ரை கிளாத் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு வாஷிங் மிஷினோட டோரை வந்து நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், நம்மளுக்கு வந்து பேட் ஸ்மெல் வராது. நான் வந்து டாப் ஓப்பன் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணினதில்லை, அதனால் எனக்கு காட்ட முடியல அதோட எமர்ஜென்சி ஓப்பனெல்லாம். இப்போ வர வாஷிங் மிஷின் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா DIY சர்ஃபேஸ் கிளீனர். அதுக்கு வந்து நம்ம வினிகர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வினிகரை பற்றி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. வினிகரில் 2 டைப் இருக்குது, ஃப்ரூட் வினிகர், நான் ஃப்ரூட் வினிகர்னு இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து நான் ஃப்ரூட் வினிகர், அசிட்டிக் ஆசிட்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து சமையலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, கிளீனிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கிறேன். இது ஒரு 100 ml இருக்கும். ஒரு காலி பாட்டிலில் இந்த வினிகரை ஊற்றிக்கிறேன். இது கூட ஒரு 50 ml அளவுக்கு நம்ம டிஷ் லிக்விட் எடுத்துக்கலாம். பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். இது கூட கை தொடுற அளவுக்கு சூடாக இருக்கிற மாதிரி வார்ம் வாட்டர் வந்து ஒரு 5 டம்ளர் ஊற்றிக்கிறேன், அதாவது 1.5 லிட்டர் ஊற்றிக்கிறேன். இப்போ கடைசியாக வந்து இதில் பெப்பர் மின்ட் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு எசென்ஷியல் ஆயில், வாசனையும் கொடுக்கும், அதே சமயம் எறும்பு வராமல் பார்த்துக்கும். இது வந்து ஒரு 20 சொட்டு அளவுக்கு ஊற்றிக்கிறேன். அதுக்கு மேலே ஊற்றுனா ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ 20 சொட்டு பெப்பர் மின்ட் ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ ஸ்ப்ரே பாட்டில் மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிக்கலாம். இந்த மூடி வந்து நம்மளுக்கு தனியாகவும் அவைலபிளாக இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். இந்த DIY கிளீனரை வந்து நம்ம கிச்சன் டைல்ஸு, கவுண்டர் டாப் எல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், அதே சமயம் எறும்பும் வராது. இதே கிளீனரை வந்து நம்ம வீட்டில் டேபிள், டிவி யூனிட்டு இதெல்லாம் துடைக்கிறதுக்கு சர்ஃபேஸ் கிளீனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்கும் வீடு ஃபுல்லாக. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் நம்ம வீட்டில் கபோர்டு திறந்தால் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதே மாதிரி ஷூ ரேக் திறந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஈரத்தன்மையினால தான் வருது.
ஒவ்வொரு சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம கபோர்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பேகு ஷூவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூசணம் பிடிச்சிரும். அதில் நிறைய ஈரத்தன்மை இருக்கிறங்காட்டிக்கு தான் வந்து அந்த மாதிரி பூசணம் பிடிக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெயில் அடிக்கிற டைமில் உங்கள் கபோர்டு ஷூ ரேக்கெல்லாம் வந்து திறந்து வைங்க. இப்போது கபார்டில் ஷூ ரேக்லலாம் வைக்கிறதுக்கு நம்மளே ஒரு டிஐஒய் அப்சார்பர் ஒன்று செய்ய போகிறோம். அதாவது நம்ம கபார்டை வாசனையாகவும் வச்சுக்கும், ஈரத்தன்மையும் உறிஞ்சிக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு காலியான கண்டெய்னர்ஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒல்லியாக உயரமாக இருக்கிற மாதிரி கண்டெய்னர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நம்ம கபார்டில் ஷூ ரேக்கில் வைக்கிறதுக்கெல்லாம் நல்லா வசதியாக இருக்கும். இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறோம். நிறைய பேர் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் ஒன்றான்னு கேட்குறீங்க, இல்லை ரெண்டும் வேறு வேறு. நம்ம வந்து பேக்கிங் சோடா தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ஆப்ப சோடா, சமையல் சோடான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இது. இது எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இந்த ஃப்ரெஷ்னரை வந்து நான் ரெண்டு விதமாக செஞ்சு காட்ட போகிறேன். ரெண்டு மெத்தட்லேயுமே பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா தான். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை ரெண்டு கண்டெய்னர்லேயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கண்டெய்னரில் வந்து சாக் பீஸ் போட்டுக்கிறேன். இது வந்து பிளாக் போர்டில் எழுதக்கூடிய நார்மல் சாக் பீஸ் தான். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக உடச்சி ஒரு கண்டெய்னரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு கண்டெய்னரில் வந்து நான் கறி துண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து அயன் பண்ணுறவங்க கிட்டலாம் கிடைக்கும், இல்லை நம்ம வீட்லேயும் செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து வாசனை தர்றதுக்காக நான் ஒரு பஞ்சில் வந்து கொஞ்சம் எசென்ஷியல் ஆயில் விட்டு மேலே வைக்க போகிறேன். நான் வந்து லெமன் கிராஸ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஒரு நேச்சுரல் ஸ்மெல்க்காக வந்து லெமன் கிராஸ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஒரு சின்ன துண்டு காட்டன் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு 10 சொட்டு அளவுக்கு லெமன் கிராஸ் ஆயில் விட்டு அப்படியே மேலே வச்சுருங்க. நம்ம லெமன் கிராஸ் ஆயிலுக்கு பதிலாக நாஃப்தலின் பால்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் வாசனையாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் அந்த சாக் பீஸ் போட்ட டப்பாவை வந்து கபோர்டில் வைக்கிறேன். நம்ம கபோர்டில் கைப்படாத இடத்துல ஓரமாக இந்த ஃப்ரெஷ்னரை வந்து நம்ம வச்சிடலாம். கபோர்டில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் வந்து அது உறிஞ்சிக்கும், நம்ம பேக்கெல்லாம் வந்து பூசணம் பிடிக்காது. நம்ம ரெடி பண்ண இன்னொரு ஃப்ரெஷ்னரை வந்து ஷூ ரேக்குள்ளே வச்சிட போகிறேன். ஸோ அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் உறிஞ்சிட்டு நம்ம ஷூவெல்லாம் பூசணம் பிடிக்காமல் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேக்கிங் சோடா வந்து நம்ம இது மாதிரி உள்ளே வைக்கலாம். இதில் வந்து எசென்ஷியல் ஆயில் எல்லாம் எதுவும் விடக்கூடாது, ஜஸ்ட் பிளெயின் பேக்கிங் சோடாவை நம்ம உள்ளே வச்சா போதும். இந்த மாதிரி அந்த மூடியில் வாட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற கெட்ட வாடையெல்லாம் இந்த பேக்கிங் சோடா உறிஞ்சிக்கும். நான் வந்து ஃப்ரிட்ஜை எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு செப்பரேட்டாக வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செராமிக் கேண்டில் டிஃப்யூசர்ஸ் வந்து நம்மளுக்கு விதவிதமாக கிடைக்குது. இது கூடவே கேண்டிலும் அந்த அரோமா ஆயிலும் ஒரு செட்டாக வந்து வரும். இந்த டிஃப்யூசருக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் ஒரு 3-4 சொட்டு இந்த அரோமா ஆயிலை விட்டுட்டு கீழே ஒரு கேண்டில் பற்ற வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஆயிலோட வாசனை பார்த்திங்கன்னா அப்படியே வீடு ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக பரவிட்டுருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் எதுன்னு பார்த்திங்கன்னா லாவெண்டர். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் வச்சுருப்போம். ஸோ நம்மளுக்கு சளி பிடிச்சா ஸ்டீம் பிடிக்கிறதுக்காக வச்சுருப்போம். அந்த ஸ்டீமரை வந்து நம்ம வீடை வாசனையாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டீமரில் மேக்ஸிமம் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம எசென்ஷியல் ஆயில் விட போகிறோம். இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து நம்மளுக்கு நிறைய வாசனைகளில் கிடைக்குது, லாவெண்டர், ஜாஸ்மின் அந்த மாதிரி. ஒரு சிலருக்கு அந்த வாசனையெல்லாம் ஒத்துக்காது, தலைவலி வந்துடும். அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி தைலம்னு சொல்லுவாங்க, ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் இது. இந்த நீலகிரி தைலம் வந்து ஒரு 4 சொட்டு இந்த தண்ணியில் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டீமில் அந்த வாசனை கலந்து வீடே வந்து நல்ல வாசனையாக இருக்கும். உடம்பு சரியில்லைனா கூட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம வந்து முகத்துக்கு ஆவி பிடிக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபிட்டிங் எடுத்துகிட்டு இந்த ஃபிட்டிங் போட்டு நம்ம ஆவி கூட பிடிச்சிக்கலாம். ஸோ வீடும் நல்லா வாசனையாக இருக்கும், ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழைக்காலம் குளிர்காலத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுற கால் மிதிகளை வந்து நம்ம அடிக்கடி மாற்றிக்கணும். ஒரு 10 நாளைக்கு ஒரு முறையாவது எல்லா மேட்டையும் எடுத்துகிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம மேட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீடு வந்து பேட் ஸ்மெல் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுற கால் மிதிகளை ரொம்ப சிரமம் இல்லாமல் நம்ம எப்படி ஈஸியாக துவைச்சி மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள்.
அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற பில்லோ, குவில்ட்டு, கம்ஃபர்ட்டர் இதெல்லாம் வந்து ஹெவியான ஐட்டம், அடிக்கடி நம்ம துவைக்க முடியாது. இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் 10 நாளைக்கு ஒரு தடவை வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்து வச்சோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வெயில் இருக்கிற டைமில் வந்து வீட்டில் ஜன்னல் கதவெல்லாம் வந்து நல்லா ஓப்பன் பண்ணி வைங்க. வெயில் மாதிரி ஒரு பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் வேறு எதுவுமே இல்லை. வீட்டுக்குள்ளே வெளிச்சம், வெயில், காற்றோட்டம் இருந்தாலே வீட்டை ஃப்ரெஷ்ஷாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.